மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 68,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 94 அடியை தாண்டியது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 130,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. KRS அணையில் இருந்து மட்டும் வினாடிக்கு 100,000 கனஅடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 97,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்குள் நுழைய வனத்துறை தடை. தொடர் மழை காரணமாக உதகை அருகே எடக்காடு பகுதியில் மண் சரிவு. 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. பன்ருட்டியில் வாகன சோதனையின் போது சிக்கிய 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ தங்கம். நகைகளை கைப்பற்றி வணிக வரித்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. நான்கு நாட்களில் சவரனுக்கு 3,160 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. விலை குறைவால் தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம். டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். வசதிகள் கொண்ட உலகத்தரத்தில் அதிநவீன முறையில் கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டு சிறந்த மருத்துவ வசதிகளை ஏழை எளிய மக்களுக்கு அளித்து வருகிறது. அதே போல மாமதுரை திருநகரில் 7 தளங்கள் கொண்ட கலைஞர் 100 ஆண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமான. ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை ரோகிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்த்த நடிகர் தனுஷ். ஆசிய கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.